ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரைனஸ் தமிழ். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்ஜ் சிஸ்டம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக பில்ஜ்னா முதல்ல என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இன்ஜின் ரூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து நிறைய லீக்ஸ் எல்லாம் இருக்குமா, நிறையா மிஷினரிஸ் வந்து சீ வாட்டரோ இல்லை ஃப்ரெஷ் வாட்டர் இதனால தான் வந்து நம்ம கூல் பண்ணுறோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரி மிஷினரிஸ் வந்து நிறையா மிஷினரிஸ் இன்ஜின் ரூமில் இருக்கா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லீக்கேஜ் அப்படின்றது இல்லாமல் இருக்கவே இருக்காது. கொஞ்சம் பழைய விஷயம்னா நிறையாவே லீக்கேஜஸ் இருக்கும். ஸோ அந்த வாட்டர்லாம் எங்கே போகுது? ஸோ பாய்லர்லேருந்து வர வாட்டர் ஏதாவது லீக்கேஜ் இருந்ததுன்னா அந்த வாட்டர்லாம் நம்ம எங்கே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் இன்ஜின் ரூமில் வந்து மூணு பில்ஜ் வெல் அப்படின்னு சொல்லி கீழே பாட்டம் பிளாட்ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டேங்க், மூணு டேங்க், ஃபார்வர்டில் ரெண்டு டேங்க்கு, ஆஃப்டில் ஒரு டேங்க் இருக்கும். இதில் தான் போய் இந்த வாட்டர்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணி வைப்போம். ஸோ இந்த வாட்டர் வந்து நம்ம கண்டினியூஸாகவும் சேவ் பண்ணி நம்ம ஆன்போர்ட்லேயும் வைக்க முடியாது, ஏன்னா தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா டேங்க் விட்டு வெளியே வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி வாட்டர் செப்பரேட்டர் அப்படின்ற ஒரு எக்யூப்மெண்ட்டு, ஒரு மெஷினரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த பில்ஜ் வாட்டர் அனுப்பி அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலை செப்பரேட்டாக பிரிச்சுட்டு வாட்டர் செப்பரேட்டாக பிரிச்சிடும். பிரித்து வாட்டரை மட்டும் ஓவர் போட் பண்ணும். அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பில்ஜ் டேங்க், பில்ஜ் ஹோல்டிங் டேங்க்னு இருக்கும். ஸோ அதில் கொண்டு போய் இந்த ஆயில் வந்து போட்டுரும். ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் நம்ம வந்து ஆயிலை வந்து ஓவர் போட் பண்ணக்கூடாது. அதாவது வந்து சீல வந்து நம்ம இந்த ஆயிலை வந்து பம்ப் போட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து கடலில் வாழ்கிற உயிரினங்களுக்கு வந்து ரொம்ப கேடானது அப்படின்றனால. ஸோ இந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஷிப்பிங் ஃபீல்டில். ஆயிலை வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து வெளியே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடவே கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஆயிலி வாட்டர் செப்பரேட்டர் அப்படின்றது இருக்குது. ஓகே, வாட்டர் தானே வருது, வாட்டர்லேருந்து எப்படி ஆயில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஷினரிஸ்னாலே கண்டிப்பாக ஆயிலும் இருக்கும் வாட்டரும் இருக்கும். ஸோ அது மிக்ஸ் ஆகி வரும். சிலது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேஸ் ஆன் த அந்த லைனில் வந்து ஆயில் இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பாக ஆயில்ன்றது எங்கேயாவது ஒரு இடத்துலருந்து அந்த ஆயில் ட்ரேஸஸ் வந்து கண்டிப்பாக பில்ஜ் வாட்டரில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன ஆயில் ட்ரேஸ் கூட நம்மளுக்கு வந்து வெளியே வந்து நம்ம போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து அப்படி சப்போஸ் போனதை வந்து பார்த்துட்டாங்கன்னா, யூஎஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பாக கேப்டன் சீஃப் இன்ஜினியர் ரெண்டு பேத்தையுமே வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க, ஷிப்பை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அதனால் ஆயிலை எக்காரணத்து கொண்டு நம்ம வந்து ஓவர் போட் பண்ணவே கூடாது. ஸோ இந்த ஆயிலை வந்து நம்மளோட ஷிப்லேயே தான் வந்து அதை வந்து வச்சுருக்கணும். இந்த வாட்டர் பியூர் வாட்டர் மட்டும்தான் நம்ம வந்து வெளியே டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பில்ஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷிப்பில் வந்து இந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஷிப்ஸில் வந்து பழைய ஷிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. ஏன்னா மிஷினரிஸ்லாம் ரொம்ப பழசாக இருக்கும், அப்படின்றப்ப லீக்கேஜஸ் ரொம்ப நிறையா இருக்கும். ஸோ அப்படின்றப்ப டெய்லி வந்து பில்ஜ் டேங்க் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் எல்லாத்தையும் சொல்லலை, சில பேர் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லீகலாக வந்து ஆயில் வாட்டர் அந்த பில்ஜ் வாட்டருக்கு பார்த்திங்களா அதை அப்படியே ஓவர் போட் பண்ணுவாங்க. எப்படின்னா மிட்சீஸில் சேல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதாவது எந்த ஒரு கண்ட்ரிக்கு கீழேயும் அந்த வாட்டர்ஸ் வராது. ஸோ அது வந்து ஃப்ரீ ஓப்பன் டெரிட்டரி மாதிரி அது. ஸோ அந்த மாதிரி மிட் சீஸில் போயிட்டுருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பம்ப் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்கள சேவ் பண்ணிக்கிறதுக்காக, அவங்க ஷிப்பை சேவ் பண்ணிக்கிறதுக்காக அந்த மாதிரி பம்ப் அவுட் பண்ணுவாங்க. அதை வந்து எக்காரணத்தை கொண்டு செஞ்சிடாதீங்க. ஜூனியர்ஸ் நிறையா பேர் வந்து ஷிப்புக்கு வந்து ஜாயின் பண்ண போகிறவங்க, உங்களோட சீனியர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன வில்டன் பம்போ இல்லை சின்ன மேஜிக் பைப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸோ அதை வச்சு இந்த ஓவர் போட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யாதீங்க. நீங்கள் ஜூனியர் தான், உங்களால் வந்து பேச முடியாதுன்னு கிடையவே கிடையாது. உங்களுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அதை செய்யாதீங்க. இப்போ நிறையா ஷிப்ஸில் இதெல்லாம் பண்ணுறதே இல்லை. ரொம்ப பழைய ஷிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். புது ஷிப்ஸ்லலாம் வந்து ஆயில் வாட்டர் செப்பரேட்டர் பக்காவாக இருக்கும், அதுபோல் லீக்கேஜஸ் நிறையா இருக்காது. ஸோ அப்படின்றப்போ உங்களை வந்து ஓவர் போட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் ஓவர் போட் பண்ணாதீங்க. எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து ஓவர் போட் பண்ணாதீங்க. உங்களோட சீஃப் இன்ஜினியர்கிட்ட டேரெக்டாக, உங்களோட சீஃப் இன்ஜினியரும் உங்களோட சீனியர்ஸ் யாராகவே இருக்கட்டும், ஸோ அவங்கக்கிட்ட வந்து டேரெக்டாக பொலைட்டாக சொல்லுங்கள். சண்டை போடாதீங்க, பொலைட்டாக சொல்லுங்கள், சார் என்னால் இது வந்து பண்ண முடியாது, இது வந்து கண்டிப்பாக வந்து கடல் வாழ் உயிரினங்களுக்கு வந்து இது ரொம்ப தீங்கானது, அதெல்லாம் கூட நீங்கள் சொல்ல வேணாம், அது அவங்களுக்கே தெரியும். பட் ஆனால் என்னால் இதை வந்து செய்ய முடியாது சார் அப்படின்றத மட்டும் ரொம்ப பொலைட்டாக சொல்லுங்கள். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, மிஷினரிஸ்லேருந்து வர லீக் இருக்குது பார்த்தீங்களா, அதை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அரெஸ்ட் பண்ணோம்னாலே நமக்கு லீக்கேஜஸ் குறைஞ்சிரும். ஸோ பில்ஜ் டேங்க் நிறைய இருந்தும் குறைஞ்சிரும். ஸோ அதை ட்ரை பண்ணுறது தான் ரொம்ப நல்லதே தவிர, தயவு செஞ்சு வந்து இந்த மேஜிக் பைப்ஸோ இந்த வில்டன் பம்போ இதெல்லாம் வச்சு ஓவர் போட் பண்ணாதீங்க. எக்காரணத்துக்கு ஒன்றும் பில்ஜை வந்து ஓவர் போட் பண்ணாதீங்க. நிறைய ஷிப்ஸில் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. சப்போஸ் மாட்டோம்னா அது ரொம்ப மோசமான விளைவுகளை கொண்டு போய் விடும். ஷிப்பை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் டியூட்டி வாட்சில் இருந்த இன்ஜினியர் சரி, மேலே இருக்க ஆஃபீஸரும் சரி, அவங்க எல்லாத்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப இது ரொம்ப மோசமான விஷயத்தில் போய் முடியும். ஸோ எக்காரணத்துக்கு கொண்டும்
பில்ஜஸை வந்து ஓவர் போட் பண்ணாதீங்க. அதை வந்து ஆயிலி வாட்டர் செப்பரேட்டர் வழியாக தான் வந்து நம்ம வந்து பில்ஜஸ் வந்து ஓவர் போட் பண்ணணும். அதாவது வாட்டர் மட்டும்தான் நம்ம ஓவர் போட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பில்ஜ் சிஸ்டம். அதாவது சுவேஜெலாம் வந்து மனித கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த பில்ஜ் டேங்கில் போய் விழுகாதுங்க. இது வந்து இன்ஜின் ரூமில் இருக்கிற ஆயிலு வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் போகும். ஸோ அந்த மனித கழிவுகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சிவேஜ் பிளாட்டுன்னு செப்பரேட்டாக ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். அதையும் நீங்கள் குழப்பிக்கிறாதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பில்ஜ், இன்ஜின் ரூமில் இருக்கிற பில்ஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான். ஸோ அதெல்லாம் மட்டும்தான் இந்த பில்ஜ் டேங்கில் போய் விழுகும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ பில்ஜ் சிஸ்டம்ன்றது இதுதான் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற சிம்பிளையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் வந்து மறக்காமல் வந்து கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள், அது எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தட் மேற்கொண்டு நான் வீடியோஸ் நிறையா வந்து பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ.